Trade Achievers Training Academy. Pangasandhi Paiyichil, 10 varada anubhavam konda thalai sirandha nirvanam. Price Action Swing Trading, Option Strategist, Advanced Pattern Trading pondra anithu vidhamana trading galum nibunargalai kondu sirandha murayil payichuvikkapadugirathu. Online vagupugal matrum trading floor vasadiyum undu. Chennai, Coimbatore matrum Bangalore. Todarbu kolavum 9884342395. Udal nalam, kalvi, thirumanam, poruladhara munnetram yena anaithaiyum sirappaga amaithukolla udavum ulagin aga sirandha jothida murayana uyarkanitha sara jothida murayai vazhangugirar Tamil Jothidadeepam GV Nishok version. Todarbirku 9444-55696. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில ஒரு திரைப்படம் குறித்து பேச போறோம். என்னடா ஆதன் தமிழோட, அதுவும் கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில, அது ஒரு அரசியல் நிகழ்ச்சி தானே, அந்த அரசியல் நிகழ்ச்சியில ஒரு திரைப்படம் குறித்தா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசியல், அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இன்னும் திரைப்படம் வெளியாகலை, உங்களுக்கே தெரியும். சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஜனவரி 11 வெளியான டீசர் தான் துக்ளக் தர்பார். ஸோ இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான தமிழகம் தழுவிய அளவில் அனைவராலும் அறியப்பட்ட 2 முகங்கள், ஒருவர் மரியாதைக்குரிய இயக்குனர் நடிகர் திரு பார்த்திபன் அவர்கள், இன்னொருவர் மக்கள் செல்வனாக அறியப்படுகிற மரியாதைக்குரிய நடிகர் திரு விஜய் சேதுபதி அவர்கள். இவர்கள் இருவரும் நடித்திருந்த அந்த திரைப்படத்தினுடைய டீசர் காட்சிகள் வெளியாகி இருந்தது. அந்த டீசர் காட்சிகளில் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சியினுடைய சின்னம் தெரிகிறது, மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு சில கட்சியினுடைய பெயர்களும், அவர்களுக்கென்று வைத்துக்கூடிய பெயர்களும் வந்து காட்டப்பட்டிருந்தது. ஒரு பெரிய பேனரில் வந்து திரு பார்த்திபன் அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு போஸ்டரும் இருந்துச்சு. அந்த திரைப்படத்தில் அவருடைய பெயர் ராசிமான் அப்படின்னு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ ராசிமான் அப்படின்னு இருக்கக்கூடிய பெயரை வந்து ஒரு சில பேர் வந்து கிழித்து எறிகிறாங்க. அந்த பெயர் வந்து ஒரு வகையிலையும், அதை சுற்றிருக்கக்கூடிய அந்த போஸ்டர் டிசைனாக இருக்கட்டும், கட்சியினுடைய வடிவமைப்பாக இருக்கட்டும், இந்த போன்ற காட்சிப்படுத்தல் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி அது குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ விஜய் சேதுபதிக்கு நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு வெறுப்புணர்வு இருக்குது. அதை காட்டுவதற்கான ஒரு களமாக அந்த திரைப்படத்தை பயன்படுத்திக்கிட்டாரு. இறுதியில் கூட அந்த டீசரில் ஒரு வசனம் வரும், அந்த வசனம் கூட நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் பல பேர் வந்து நேற்று சமூக ஊடகங்களில் நிறைய போஸ்டர்களை போட்டிருந்தாங்க. விஜய் சேதுபதி திரைப்படங்களை புறக்கணிப்போம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த விஷயம் வந்து ரொம்ப பூதாகரமாக மாறுவதற்கு முன்னாடியே இதற்கான ஒரு விளக்கத்தை தற்போது நடிகரும் இயக்குநருமான திரு பார்த்திபன் அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க. பார்த்திபன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் திரு சீமான் அவர்களிடம் நேரடியாக துக்ளக் தர்பார் குறித்து விளக்கம் அளித்து விட்டேன். அவரும் தன்மையாக பெருந்தன்மையாக பதில் கொடுத்தார். ராசிமான் என்ற பெயர் வேண்டுமென்றோ சீண்ட வேண்டுமென்றோ வைக்கப்பட்டதே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் அதற்கு நானே இடம் கொடுத்திருக்க மாட்டேன். இந்த நிமிடம் வரைக்கும் நான் எந்த கட்சியும் சார்ந்தவனே கிடையாது. புதிய பாதை நமது அப்படின்னு ஒரு பிராக்கெட்டில் போட்டிருக்காரு. இருப்பினும் இடையறாது உழைத்து தங்களின் லட்சிய இலக்கை அடைய போராடும் நாம் தமிழர் தோழர்களின் முயற்சிகளை கிண்டல் செய்யவோ விமர்சிக்கவோ நான் இடம் தரமாட்டேன். எனவே உள்நோக்கமின்றி நடைபெற்ற பெயர் பிரச்சனையை அப்படத்தின் இயக்குநரிடம் கூறி ராசிமான் என்ற பெயரை மாற்றுவதற்கு முயற்சி செய்து வருகிறேன் அப்படின்னு அவருடைய அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த சிக்கலுக்கு இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது ஒரு தரப்பிலிருந்து ஆதரவுகளையும், இன்னொரு தரப்பிலிருந்து இந்த பெயர் பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒவ்வொருடைய கருத்து சுதந்திரத்தையும் சார்ந்தது தான். அதை வந்து இவ்வளவு சீரியஸாக கொண்டு போக வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அவருக்காக அவர் தொண்டர்களுக்காக அடிபணிந்து இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு இன்னும் ஒரு சாரார் வந்து கருத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே புலப்படுகிறது. பார்த்திபன் அவர்கள் சீமான் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க, இதே குறித்தான விஷயங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு அடுத்த கட்ட முயற்சியாக தான் பார்த்திபன் அவர்கள் இந்த பேரை வேணால் நான் மாற்றிக்கிறதுக்கான ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பதிவில் போட்டிருக்காரு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துக்கு இப்போதற்கு விஜய் சேது அவர்கள்ட்டருந்து எந்த விதமான விளக்கமும் வரல. ஒருவேளை அவரது பெரிய ஒரு இஷ்யூவை நினைக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் விஜய் சேதுபதி தொடர்பாக சமீபத்தில் இருந்த ஒரு சர்ச்சை வந்து முத்தையா முனிதன் படத்தில் அவர் நடித்தது தான் 800. ஸோ அந்த படம் கடைசி வரைக்கும் வெளியாகலை. ஆனால் அந்த திரைப்படத்தில் நடித்ததுக்காக அவர் ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக தமிழ் தேசத்தை பின்பற்றுவது தான் ரொம்ப கடுமையாக தாக்கியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் சேதுபதியை ஒரு ஆப்பனண்டாகவே நாம் தமிழர் கட்சியினர் தமிழ் தேசியவாதிகள் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையை
சமூக ஊடகத்தில் பதிவுகள்லாம் நமக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு கட்சியினர் வந்து இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தகவல் எதுவும் கொடுத்தது கிடையாது. அவர்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆதரிக்கிறோம் யாரையும் சொன்னதும் கிடையாது. ஆனால் அது போன்ற பிம்பம் வந்து தொடர்ந்து சமூக ஊடகங்களில் உருவாகிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த சிக்கலுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா நம்மளால் சொல்ல முடியும். சீமான் அவர்களிடம் பார்த்திபன் பேசியிருக்கிறார். சீமான் அவர்களிடம் மற்றவங்களும் பேசுவாங்களா, அல்லது சீமான் இது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்காமல் கடந்து போவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். சீமானை சீண்டுகிறாரா விஜய் சேதுபதி அப்படிங்கிற விஷயத்துக்கு இதுவரைக்கும் யாரும் எந்த விடையும் சொல்லலை. அதற்கான சாத்தியக்குறல் இருப்பதாகவும் நமக்கு தெரியல. விஜய் சேதுபதி இது குறித்து மேலும் அதிகமாக பேச மாட்டார் அப்படின்னா அவரை நெருங்கிய வட்டாரங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சிக்கல் எதை நோக்கி போக போகிறது, அல்லது ஒரு சிக்கலாக உருவாகாமல் சாதாரணமாக இந்த விஷயம் முடிவு பெறுமா அப்படிங்கிறத. நன்றி. மற்றொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.